மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கலைத்தொழில் பழக நிகழ்ச்சியில் 12 வகுப்பு பொருளியல் பார்க்க போகிறோம். அதில் ஏற்கனவே நம்ம 1 2 முடிஞ்சிருச்சு. இப்போ 3 த தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம், வேலை வாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடு, அந்த லெசன் தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். நம்ம எக்கானமியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் பலதை நம்ம பார்த்துருக்கோம். அதில் ரொம்பவுமே நம்ம எக்கானமியை, நம்ம சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுங்களா? வேலைவாய்ப்பின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்னால தான் நம்ம எக்கானமி இன்னமும் டெவலப்பிங்லேயே இருந்துகிட்ருக்குங்க. நம்ம எக்கனாமிக் தியரி எடுத்தோம், ஹிஸ்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா அதில் முக்கிய பிரச்சனையாக முன்னாடி இருக்கிறது நம்மளுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் பாவர்ட்டி தாங்க. வறுமையும் வேலையின்மையும் தான். அந்த வேலையின்மையை போக்குறது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே குறிக்கோளாக இருக்குது. நம்ம 5-year plan 5-year திட்டத்துலேயும் வேலை வாய்ப்பு அதை முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்மளுடைய 5-year திட்டங்களும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த வேலை வாய்ப்பு இன்மை தான் நம்ம நாட்டுடைய ஒரு பெரிய அபாயகரமான பிரச்சனையாக இன்றுமே இருக்குது. இந்த வேலை வாய்ப்புக்கும் வருமானத்திற்கும் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம், இந்த உறவை வந்து நம்ம பொருளாதாரத்தில் பொருளாதார அறிஞர்கள் பல பேரும் தந்திருக்காங்கங்க. ஃப்ரம் கிளாசிக் எக்கானமிஸ்ட், அதாவது தொன்மை பொருளாதாரியிலிருந்து நம்மளுடைய மாடர்ன் எக்கானமிஸ்ட் வரைக்கும் இந்த கருத்தை தான் முன் வச்சுட்டு வராங்க. நம்மளுடைய கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட் நம்மளுடைய ஆடம் ஸ்மித்லேருந்து நம்மளுடைய மாடர்ன் எக்கானமிஸ்ட் நம்மளுடைய கீன்ஸ் வரைக்கும் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இன்கம், அதாவது வேலை வாய்ப்புக்கும் வருமானத்திற்கும் உள்ள தொடர்பை தான் முன்ன வைத்து பல கோட்பாடுகளை கொடுத்துருக்காங்க. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? முழு வேலை வாய்ப்பு. முழு வேலை வாய்ப்புனா என்ன? நல்ல உடல்நலம் உள்ள தனி நபர்கள் மற்றும் நிலவுகிற கூலி விகிதத்தில், அதாவது ப்ரிவேலிங் வேஜ் ரேட், அங்கே இருக்கக்கூடிய ப்ரிவேலிங் வேஜ் ரேட்டில் ஒரு நல்ல திறமையான வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் வேலை செய்ய தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க அனைவருக்கும் வேலை கிடைக்குமானால் அதுதான் முழு வேலை வாய்ப்புங்க. இந்த முழு வேலை வாய்ப்பை அட்டன் பண்ணுறது மட்டும்தான் நம்ம எக்கானமியோட ஒரு பெரிய கோலாகவே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மை. வேலையின்மைனா என்ன? பீப்புள் ஆர் ஏபிள் டு ஒர்க், அவங்களால வேலை செய்ய முடியும், வில்லிங் டு ஒர்க், வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, ஆனால் அதற்கான வேலை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. பீப்புள் ஆர் ஏபிள் டு ஒர்க், வில்லிங் டு ஒர்க், பட் நோ ஒர்க் இஸ் அவைலபிள், அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான எந்த வேலையும் இல்லாததுனால அவங்க வேலையற்றவர்களாக இருக்காங்க. நம்மளுடைய கிராமப்புறங்கள்லேயும் இந்த பிரச்சனை வந்து பெரிய விதத்தில் இருக்குங்க. நம்ம கிராமப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய முக்கிய பணியே வேளாண்மை, விவசாயத்தை மட்டும்தான் நம்பியிருக்காங்க. ஒரு ஜெனரேஷன் ஃபுல்லாகவே, அதாவது ஒரு சமூகத்தில் இருக்கவங்க ஃபுல்லாகவே விவசாயத்தை பண்ணுவாங்க. அவர்களுடைய மகன்களோ நல்லா படித்ததுக்கப்புறமா அவங்களுமே அதே தொழிலில் ஈடுபட முடியாமல் வேலையற்றவர்களாக இன்னமும் இருக்காங்க. வேலையை தேடி நகரத்தை நோக்கி இந்த மக்கள் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. அதனால் என்ன ஆயிடுது, நம்மளுடைய நகரமயமாத்தல் மூலயமா நம்மளுடைய சிட்டி சைட்லேயும், அதாவது நம்ம ஹர்பன் ஏரியாஸ்லேயுமே வேலையின்மைன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்குது. நம்மளுடைய அரசாங்கத்துக்கு ஒரு முக்கிய பணி இவர்களுக்கு வேலையை உருவாக்குறது மட்டுமா தாங்க இருக்குது. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது அன்எம்ப்ளாய்மெண்ட்டுடைய டைப்ஸ், வேலையின்மையுடைய வகைகள். இதில் முதல் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், வாணிப சுழல் வேளாண்மை. நம்மளுடைய எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலுமே அது ஒரு சுழலுக்குள்ளே இருக்குங்க. நான் ஒரு தொடக்கத்தில் அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும், பூம் ஸ்டேஜ்ன்னு சொல்லக்கூடிய உச்சநிலையில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசெஷன்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் லைட்டாக சரிவு வரும். அப்புறம் டிப்ரெஷன்னு சொல்லக்கூடிய அவங்க மீள முடியாத ஒரு இடத்துல இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரின்னு சொல்லி மீண்டு வந்து அந்த பிஸ்னஸை புதுப்பிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சுழலுக்குள்ளே எந்த ஒரு மனிதர்கள் மாட்டினாலுமே அவங்க வேலையற்றவர்களாக தாங்க இருக்காங்க. இந்த ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள்குள்ளேருந்து நம்மளால் வேலையின்மையில் தான் தவிச்சிட்ருக்காங்க. சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், வாணிப சுழல், இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசெஷன் அண்ட் டிப்ரெஷன், இந்த பீரியடில் தான் நம்ம வேலையற்றவர்கள் அதிகமாக இருக்காங்க.
இதை யார் சரி செய்ய முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசு முதலீடு செஞ்சு அதன் மூலயமா வேலைவாய்ப்பை உருவாக்குனா மட்டும்தான் இப்படிப்பட்ட வேலைவாய்ப்பை வந்து நம்ம வேலைவாய்ப்பின்மையை வந்து நம்ம குறைக்க முடியுங்க. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது சீஸ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட், பருவகால வேலையின்மை. இந்த பருவகால வேலையின்மை எங்கே இருக்கு? நம்ம கிராமப்புறங்களில் தான் இந்த பருவகால வேலையின்மை அதிகமாக காணப்படுதுங்க. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விவசாயம் பார்த்தா அது முழுமையாகவே நம்மளுடைய பயிர்களை நம்பி இருக்குங்க. அந்த பயிர்களை எதை நம்பி இருக்குது? மழையை நம்பி இருக்குது. நம்ம பருவகாலத்தில் மட்டும்தான் பயிர் செய்ய முடியும். அந்த பருவகாலம் தவறடிச்சு அப்படின்னா நமக்கு ஏற்பட்ட மாதிரி உற்பத்தி கண்டிப்பாகவே கிடைக்காதுங்க. அந்த 6 மாத காலம் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடவங்க பணியில் இருப்பாங்க. மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கை வேலையை செஞ்சுக்கிட்டோ வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டோ இருப்பாங்க. ஸோ இதனால ஏற்படக்கூடிய அந்த வேலையின்மை பார்த்தீங்க அப்படின்னா பருவகால வேலையின்மை அப்படின்னு சொல்றாங்க. மேஜராக ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது விவசாயம் மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த முதலீடை மட்டுமே வச்சு இயங்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகள் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாத காலம் மட்டும்தான் அவங்க வேலையில் இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், தற்காலிக மற்றும் உடன்பாடில்லா வேலையின்மை. இப்படிப்பட்ட வேலையின்மை எப்போ வரும் அப்படின்னா, இம்பேலன்ஸ் பிட்வீன் சப்ளை ஆஃப் லேபர் அண்ட் டிமாண்ட் ஃபார் லேபர். நம்மளுடைய தொழிலாளர்களை சப்ளை அண்ட் டிமாண்ட் இதில் இருக்கக்கூடிய அந்த இம்பேலன்ஸ் சுச்சுவேஷனில் தான் இந்த ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது இந்த தற்காலிக உடன்பாடில்லா வேலையின்மை இருக்குங்க. இதனால் என்னென்ன வருது? உழைப்பாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களால இடம் பெயர முடியாமல் இருக்குது. திறமை பற்றாக்குறை, இயந்திரங்களில் பழுது, மூலப்பொருட்கள் பற்றாக்குறை போன்ற எண்ணற்ற காரணங்கள் வந்து இதனால் ஏற்படுதுங்க. அடுத்து முக்கியமான ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுடைய டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், கற்றோர் வேலையின்மை. இப்போ இருக்கக்கூடிய சமூகம் எப்படி இருக்குது அப்படின்னா, படிப்பு அதற்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஒவ்வொருவரும் 2 டிகிரி 3 டிகிரி வாங்கிடுறாங்க. ஆனால் அவர்கள் தகுதிக்கேற்ற வேலைக்கு செல்கிறார்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். அவங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லாத வேலைகளில் தான் அவங்க இன்னமும் ஈடுபட்டுட்டு வராங்க. தவறான கல்வி முறை, வேலைக்கான திறன் பற்றாக்குறைவு. அதிக அளவு மாணவர்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் பட்டங்களை பெறுறதுலே இருக்காங்களே தவிர அவர்களுடைய திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னு அவங்க என்றைக்குமே அவங்க செயல்படுறது இல்லைங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், தொழில்நுட்ப வேலையின்மை. இது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரன் பீரியடில் ஒவ்வொரு ஆண்டுமே இது மாதிரியான ஒரு விஷயம் டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு தாங்க இருக்குது. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வென்ஷன்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ், புதிய கண்டுபிடிப்புகளும் புத்தாக்கங்களும் தான் இதுக்கு முக்கியமான காரணங்களாக இருக்குங்க. ஏன்? நம்மளுடைய புதுசு புதுசாக நம்ம நிறைய பொருட்களை கண்டுபிடிச்சிட்டு வரோம். அதனால் ஏற்படக்கூடிய இந்த வேலையின்மை நவுடேஸ் இன்வென்ஷன்ஸ் இன்னோவேஷன்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம புது புது டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணிட்டு தாங்க ஆகணும். அதனால் என்ன ஆகுது, அந்த புதிய டெக்னாலஜியும் புதிய மெஷினரிஸுமே ஆட்களை ரீப்ளேஸ் செஞ்சுட்டு அந்த மெஷினரிஸ் அந்த இடத்துல அந்த வேலைகளை செய்து முடித்துருதுங்க. அப்போது அந்த புது பொருட்களை நம்ம கண்டுபிடிக்கிறதுனால மெஷினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு, அதாவது கேபிட்டல் இன்டென்சிவ் ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, நம்மளுடைய லேபர்ஸ் எல்லாருமே இன்னையும் வேலையின்மையால் தாங்க இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கறக்குது ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அமைப்பு சார் வேலையின்மை. நம்மளுடைய சமூக அமைப்பில் வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் இந்த வேலையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த காலத்தில் என்னென்ன பயன்படுத்துவோம்? டைப்ரைட்டர், டேப் ரெக்கார்டர், கேமரா, இந்த மாதிரி எல்லா சாதனங்களையும் நம்ம பயன்படுத்தி அதன் மூலயமா நம்ம வருமானம் ஈட்டிட்டு வந்தோங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபோன் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் இது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இது தாங்க ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அமைப்பு சார் வேலையின்மை. அடுத்து நம்ம பார்க்கறது டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், மறைமுக வேலையின்மை. இப்படிப்பட்ட வேலையின்மை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல இன்னமும் இருந்து தாங்க இருக்கு. அதாவது ஒரு 10 நபர் மட்டுமே வேலை செய்யக்கூடிய இடத்துல 20 நபர்கள் வந்து பணியாற்றிட்டு இருப்பாங்க. அவர்களால்
கூடுதல் உற்பத்தி ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 10 நபர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல 20 நபர்கள் பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா, அவங்களால எந்த விதமான உற்பத்தி உயர்வு ஏற்படுறதே இல்லைங்க. இவ்வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா சிலரை வேலையை விட்டு நீக்கினா கூட உற்பத்தியில் எந்த ஒரு பாதிப்பும் வந்ததே இல்லைங்க. இந்த வேலையின்மையில் பார்த்தீங்க அப்படின்னா தெரிந்தே பல பேர் வேலையில் இருக்காங்க. காரணம் என்ன, வேலை இல்லாதவர்களாக இருக்கிறதுக்கு இந்த டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லக்கூடிய மறைமுக வேலையிலேயே இருந்துட்டு போயிடலான்றதாங்க அவங்களுடைய நிலையாக இருக்குது. கிளாசிக்கல் தியோரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாடு. நம்மளுடைய ஆடம் ஸ்மித்துடைய ஃபேமஸ் புக் என்னன்னு நம்மளுக்கு தெரியும், அண்ட் என்கொயரி இன் டு நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன் இன் 1776. அப்போது கிளாசிக்கல் தியரி வாஸ் ஃபர்தர் டெவலப்டு பை, இந்த கிளாசிக்கல் தியரியை மேலும் வந்து வளர்ச்சி அடைய சேர்ந்தவங்க யார் அப்படின்னா டேவிட் ரிக்கார்டோ, ஜேஎஸ் மில், ஏசி பிகு, ஜேபி சே அவர்கள் தான். அப்போது இந்த கிளாசிக்கல் எக்கானமி எப்படி இருக்கும், ஒரு பொருளாதாரம் நீண்ட காலத்தில் அதாவது லாங் ரன்ல பணவீக்கம் இல்லாமல் அதாவது வித்தவுட் எனி இன்ஃப்ளேஷன் முழு வேலை நிலையுடன் அதாவது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டோடைய இருக்குங்க. அப்போது மேலும் இந்த பொருளாதாரத்தில் கூலியும் விலையும் நெகிழ்ச்சியுடையதாக இருக்கும், அதாவது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ப்ரைஸ் அண்ட் வேஜ் ஆர் ஃப்ளெக்சிபிள். இந்த சந்தையில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டி இருக்கும், அரசு தலையிடா கொள்கைகள் தான் இவங்க பின்பற்றிட்டு வருவாங்க, அதாவது லெஸ் இஸ் ஃபேர் எக்கானமி தான் அந்த சொசைட்டியில் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்புங்க, சேஸ் லா ஆஃப் மார்க்கெட், சே இன் சந்தை விதி. நம்மளுடைய ஜேபி சே அவர்கள் 1776 1832 வரைக்கும் அவருடைய காலம். இவர் வந்து ஒரு பிரெஞ்சு எக்கானமிஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அதாவது ஒரு பொருளியல் அறிஞரும் தொழிலதிபரும் அவர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆடம் ஸ்மித் மற்றும் டேவிட் ரிக்கார்டோ அவர்களுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட ஒரு நபர். இவருடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட், அளிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும், இதுதான் அவருடைய கோட்பாடு. அப்போது சப்ளை எப்படி அதனுடைய டிமாண்டை கிரியேட் பண்ணும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒரு சைடு ஃபார்ம், நம்மளுடைய ஃபார்ம் இருக்குது நிறுவனத்துறை, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹவுஸ் ஹோல்ட் இல்லத்துறை இருக்குது, அவர்கள் இரண்டிற்கும் ஏற்படக்கூடிய அந்த பரிவர்த்தனை நடவடிக்கை தான் நம்மளுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்போது கூட்ஸ் அதெல்லாமே வந்து நம்மளுடைய நிறுவனத்துறை ஃபார்ம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு, அதற்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, தே பே ரிவார்ட் டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன நம்மளுக்கு தெரியும், லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது அவங்க நிறுவனத்துறையிலேருந்து வாடகைக்கு எடுக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே அவங்க ரிவார்ட் கொடுத்துடுறாங்க. ஹவுஸ் ஹோல்டு என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அண்ட் ஸ்பெண்ட் தி அமௌண்ட் ஆன் த பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஃபார்ம். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே கிளியராக இருக்குது, நம்மளுடைய நிறுவனத்துறை நம்ம ஃபார்ம் பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க, அவங்க எதை வச்சு உற்பத்தி செய்கிறாங்க, நம்மளுடைய இல்லத்துறையில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வச்சு பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க, அந்த உற்பத்திக்காக அவங்க வாங்கக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் அவங்க ரிவார்டாக கொடுக்குறாங்க, நம்மளுடைய இல்லத்துறையில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்ட் செக்டரில் இருக்கக்கூடியவங்க அந்த ரிவார்டை வாங்கிக்கிறாங்க, பை வேஜஸ் சேலரி ரெண்ட் எதுவாவது வாங்கிக்கிறாங்க, வாங்கினதுக்கப்புறமா அந்த அமௌண்ட் அதாவது அவங்க வாங்கின அந்த கூலியை வச்சு அவங்க மறுபடியும் நம்மளோட நிறுவனத்துறை உற்பத்தி செய்ய பொருட்களை வந்து போய் வாங்குறாங்க. தஸ் அதனால் என்ன சொல்ல வராங்க, ஈச் ப்ராடக்ட் நம்ம உற்பத்தி செய்கிறது ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம எக்கானமியில் வில் பி டிமாண்டட் டு இட்ஸ் வேல்யூ ஆஃப் த மார்க்கெட். இதுதாங்க ஜேபி சே அவர்களுடைய கோட்பாடு. அப்போது அவருடைய எடுகோள்கள் அசம்ஷன்ஸ் என்னென்ன, ஒரு தனி நபரோ விற்போரோ அல்லது உள்ளீடோ பொருட்களின் விலையை மாற்ற முடியாது. அப்போது பொருட்களோட விலையை நிர்ணயிக்க யாருக்குமே உரிமை இல்லை. முழு வேலைவாய்ப்பு நிலம், இந்த எக்கானமியில் பார்த்தீங்க அப்படின்னா முழு வேலைவாய்ப்பு இருக்கும், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் எப்போவுமே இருக்குங்க. கூலி மற்றும் விலையில் நெகிழ்வுத்தன்மை உண்டு, வேஜ் ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த எக்கானமியில் எப்போவுமே இருக்கும். அதிக உற்பத்திக்கோ வேலையின்மைக்கோ வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை, நோ ஓவர் ப்ரொடக்ஷன் ஆர் அன்எம்ப்ளாய்மெண்ட்,
ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் அதனுடைய தேவையை அதுவே உற்பத்தி கிரியேட் பண்ணிக்கும் போது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதிக உற்பத்திக்கோ வேலையின்மைக்கோ கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைங்க. பயன்படுத்தப்படாத வளங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முழு வேலை வாய்ப்பு ஏற்படும் வரை பயன்படுத்துவது தான் லாபகரமாக இருக்கும். ஒரு ரிசோர்ஸஸை டு மேக்சிமம் அதை நம்ம உற்பத்திக்காக பயன்படுத்த தான் அது லாபத்தை அடைய முடியணும் சொல்கிறாங்க. அப்போது பரிவர்த்தனைக்கு மட்டும்தான் பணம் வந்து பயன்படுத்தப்படுதுங்க. அப்போது இந்த ஜேபி சே அவர்களுடைய இந்த கோட்பாடுடைய கிரிட்டிசிசம்ஸை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விதியின் பற்றிய திறனாய்வை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உற்பத்தி அதிகரிக்கும் அளவிற்கு தேவை அதிகரிக்காவிட்டால் இந்த விதி செயல்படாது. நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் அதுவாக வந்து கிரியேட் பண்ணிக்கும் அதனுடைய தேவைகளை, ஆனால் ஒருவேளை தேவைகளை அது கிரியேட் பண்ணலை அப்படின்னா இந்த விதி வந்து கண்டிப்பாகவே வந்து செயல்படாதுங்க. மூலதன விகிதத்தை அதிகரித்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா வேலையின்மையை வந்து கண்டிப்பாகவே குறைக்கலாம். பணம் பார்த்தீங்க அப்படின்னா நடுநிலையாக கண்டிப்பாக இருக்கிறது இல்லை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னா ஜான் மேனாட் கீன்ஸ். நம்மளுடைய 20th century வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நபர்னு பார்த்தா அது நம்மளுடைய கீன்ஸ் தாங்க. இவருடைய ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 1883 கேம்பிரிட்ஜில் இவர் பிறந்தாருங்க. இவருடைய கருத்து எல்லாமே கெனீஷியன் பொருளாதாரம், அதாவது கீன்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம எல்லாத்தையுமே உள்ளடக்கிட முடியும். கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம், அவருடைய ரொம்பவே முக்கியமான ஒரு புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தா த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. இந்த புத்தகம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னா 1936. இந்த கருத்து இந்த புத்தகத்தில் இருந்து தான் நம்மளுடைய மாடர்ன் எக்கானமி, அதாவது மாடர்ன் நம்மளுடைய நவீன பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய சந்திப்பு நிகழ்ந்ததுங்க. இந்த கீன்ஸ் அவர்களுடைய கோட்பாடு எல்லாமே பொது கோட்பாடாக தான் என்றைக்குமே கொண்டு வந்துட்டுருக்காங்க. வேலைவாய்ப்பு முழு வேலைவாய்ப்பு கருத்தை மட்டும் விளக்காமல் குறைந்த வேலைவாய்ப்பு இருப்பதையும் இவர் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காருங்க. கீன்ஸுடைய கருத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறுகிய காலத்தை அடிப்படையாக வச்சு தான் நிகழப்பட்டிருக்கு. அவருடைய கருத்துப்படி வேலைவாய்ப்பு அளவில் நிர்ணயிக்கப்படும் போது உற்பத்தி காரணிகளும் மூலதனம் உழைப்பு திறன் தொழில்நுட்பம் இது எதுவுமே மாறாமல் தாங்க இருக்கும் அப்படின்றது தான் கீன்ஸ் அவர்களுடைய கோட்பாடாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது இஃபெக்டிவ் டிமாண்ட், விளைவு தேவை. இஃபெக்டிவ் டிமாண்ட், உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மீது உண்மையிலேயே செலவாகிற பணத்தை வந்து அளவை வந்து இஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது நம்ம ஆக்சுவல் ப்ரைஸ் நம்ம கொடுக்கறது தான் இஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. மொத்த விளைவு தேவை வந்து அதிகரிக்கும் போது வேலைவாய்ப்பு அளவிலும் ஏற்றம் ஏற்படுதுங்க. மொத்த விளைவு தேவை குறையும் போது வேலைவாய்ப்பில் கண்டிப்பாக சிக்கல் தோன்றுது. அக்கார்டிங் டு கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், நம்மளுடைய கீன்ஸ் அவர்களுடைய அந்த வேலைவாய்ப்பு கோட்பாடு எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா பொருட்கள் மற்றும் பணிகளின் நுகர்வு மற்றும் மூலதனத்திற்கான செலவு செய்யப்பட்ட பணம் தான் நம்ம விளைவு தேவை அப்படின்னு, அதாவது ஆக்சுவல் அமௌண்ட் நம்ம உற்பத்தி செய்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணுறது எல்லாமே இஃபெக்டிவ் டிமாண்ட்குள்ளே வந்துடுதுங்க. இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா இஃபெக்டிவ் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இன்கம் அது எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் C+I, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை தொடருதுங்க. இஃபெக்டிவ் டிமாண்ட் டிட்டர்மைன்ஸ் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் த எக்கானமி, நம்மளோட இஃபெக்டிவ் டிமாண்ட் எதை குறிப்பிடுது அப்படின்னா லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் த எக்கானமி. அப்போது நம்மளுடைய இஃபெக்டிவ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய வேலைவாய்ப்பு, அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளுடைய இஃபெக்டிவ் டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் குறையுதுங்க. அப்போது இது இஃபெக்டிவ் டிமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 டிட்டர்மினன்ஸால் சொல்கிறாங்க, அதாவது கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்மளுடைய கன்சம்ஷன் எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா இன்கம் அண்ட் மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம், இதை சார்ந்து தாங்க இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன், தொகு சேவை சார்பு, ADF அப்படின்னு ஷார்ட்டில் சொல்லுவாங்க. உழைப்பாளர்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்பதால் எவ்வளவு வருவாய் கிடைக்கும் என்று
தொழில் முனைவோர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா, அதுதாங்க மொத்த தேவை. அப்போது நான் ஒரு தொழிற்சாலை ரன் பண்ணிகிட்ருக்கேன், அப்போ என்னுடைய உற்பத்தியாளர்களை பயன்படுத்தி நான் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வந்து விற்றால் எனக்கு எவ்வளோ லாபம் வருதுன்னு ஒரு ஆண்டர்ப்ரனராக, ஒரு தொழில் முனைவோராக நான் வந்து யோசிக்கிறேன் இல்லைங்களா, அதுதாங்க என்னுடைய ஆக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஏடி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஏடி அப்படின்றது ஆக்ரிகேட் டிமாண்ட், சீனா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், ஐ இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஜி கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். அப்போ இதனுடைய காம்பனன்ஸ் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். த டிசையர்ட் அவுட் பிளான்டு டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, த அமௌண்ட் த ஹவுஸ்ஹோல்ட், அதாவது ஹவுஸ்ஹோல்ட் ஃபர்ம் கவர்மெண்ட் ஃபாரின் பர்ச்சேசஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்காக அவங்க செலவு செய்கிறாங்க அப்படின்னா அதுதான் நம்மளுடைய அக்ரிகேட் டிமாண்ட். அப்போது இதனுடைய கர்வ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏடி கர்வ் இன்க்ரீசஸ் அட் அன் இன்க்ரீஸிங் ரேட் இன் த பிகினிங். அப்போ இந்த கர்வ் வந்து நல்லா வளைவாக இருக்குது. தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்வ் மேலே நோக்கி போயிட்டே இருக்குது, இன்க்ரீஸிங்காக தான் இருக்குது அட் அன் இன்க்ரீஸிங் ரேட். ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவல் போனதுக்கப்புறமா இட் ஸ்டார்ட்ஸ் அட் அ டிக்ரீஸிங் ரேட், திரும்ப வந்து அந்த கர்வ் வந்து வளைய ஆரம்பிக்குது, அந்த இடத்துலேருந்து இட் இஸ் அட் அ டிக்ரீஸிங் ரேட். வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறதால என்ன ஆகும், வருமானம் அதிகரிக்கும். ஆனால் வருமானம் அதிகரிக்கிற அதே விகிதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பொருளாதார செலவு வந்து கண்டிப்பாகவே அதிகரிக்கிறது இல்லைங்க, மாறாக நம்ம குறைந்த விகிதத்தில் தான் அது செல்கிறது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன், தொகு அளிப்பு சார்பு. நம்மளுடைய அக்ரிகேட் சப்ளைனா என்ன அப்படின்னா, வேல்யூ ஆஃப் டோட்டல் அவுட்புட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு ஆண்டில் நான் உற்பத்தி செய்யக்கூடிய என்னுடைய பொருட்களை வந்து நான் கணக்கில் எடுத்தேன் அப்படின்னா அதுதான் என்னுடைய அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன். இதை நம்ம ஆல்ரெடி படித்தது தாங்க, நம்மளுடைய நேஷ்னல் இன்கம்மை தான் நம்ம அக்ரிகேட் சப்ளைன்னு இங்கே சொல்கிறாங்க. நம்ம அக்ரிகேட் சப்ளை இஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் ப்ராடக்ட் ஆர் நேஷ்னல் இன்கம். தேவையான உற்பத்தியை வந்து நாட்டில் அதிகரிப்பதற்காக பயன்படுத்தப்படும் தேவையான உழைப்பாளர்களின் எண்ணிக்கையை மட்டும் பிற பொருட்களை பயன்படுத்துறதை குறிக்கிறது தான் நம்மளுடைய அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன். ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் லேபர்ஸ் அண்ட் மெட்டீரியல் டு ப்ரொடியூஸ் த நெசசரி அவுட்புட். நமக்கு தேவையான உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து நம்ம கூலிக்கு தொழிலாளர்களையும் நம்மளுடைய பொருட்களையும் நம்ம பயன்படுத்துறத தான் நம்ம அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷனில் ஒரு முக்கியமாக கொண்டு வரோங்க. எம்ப்ளாயர்ஸ் ஹையர் லேபர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ரா மெட்டீரியல்ஸ் டு ப்ரொடியூஸ் கூட்ஸ். அப்போது எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய முதல் வேலை என்னென்னா வேலையாட்களை கூலிக்கு எடுக்கிறது. அடுத்து அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கான மூலதன பொருட்களை வாங்குறது. இது ரெண்டு தான் முக்கியமான நடவடிக்கையாக இருக்கும். அப்போது எந்த ஒரு உற்பத்தியாக இருந்தாலும் எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா செலவு. தஸ் ப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் காஸ்ட். எந்த ஒரு உற்பத்தியுமே செலவை சார்ந்து தான் இருக்குது. அப்போது ரெவென்யூ ஃப்ரம் த சேல் ஆஃப் குட், நான் அந்த பொருட்களை உற்பத்தி செஞ்சுட்டு அதை நான் சந்தைக்கு கொண்டு போய் விற்றதுக்கப்புறமா நான் ஈட்டக்கூடிய அந்த ரெவென்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்னுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட கண்டிப்பாக எக்ஸீட் ஆகணும், அப்போ தான் எனக்கு லாபம் கிடைக்கும். தே இன்வால்வ் மோர் லேபர் அண்ட் யூஸ் ஆஃப் மோர் ரா மெட்டீரியல். அப்போது நம்மளுடைய அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை சந்தையில் விற்று எனக்கு லாபமாக வரதை வந்து நான் மறுபடியும் உற்பத்தியில் பயன்படுத்துறதுல தாங்க அடங்கியிருக்கு. அக்ரிகேட் சப்ளை இஸ் ஈக்குவல் டு இதில் என்ன ஃபார்முலா வருது அப்படின்னா சி ப்ளஸ் எஸ் ப்ளஸ் டி ப்ளஸ் ஆர் எஃப், அதாவது அக்ரிகேட் இன்கம் ஜெனரேட்டட் இன் த எக்கானமி. அப்போது என்னோட அந்த சி எதை குறிக்குது அப்படின்னா அக்ரிகேட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், என்னுடைய எஸ் எதை குறிக்குது அப்படின்னா அக்ரிகேட் ப்ரைவேட் சேவிங், அண்ட் என்னுடைய டி எதை குறிக்குது அப்படின்னா டேக்ஸ் பேமெண்ட், அதாவது அந்த டேக்ஸ் பேமெண்ட்டில் வந்து என்னுடைய ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், சப்சிடி, இன்ட்ரெஸ்ட், என்னுடைய வட்டி, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற என்னுடைய கவர்மெண்ட்டுடைய பேமெண்ட்ஸ், அண்ட் என்னுடைய மானியம், என்னுடைய எல்லாத்தையுமே நான் வந்து டிடெக்ட் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய டேக்ஸை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேங்க.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஃப் அப்படின்றது பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் டு த ஃபாரினர்ஸ். ஸோ இது எல்லாமே அடங்கினது தான் என்னுடைய அக்ரிகேட் சப்ளை. என்னுடைய அக்ரிகேட் சப்ளை கர்வ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு வகையான கர்வ் போதுங்க. அதில் இசட் அப்படின்ற கர்வ் எதை குறிக்குது அப்படின்னா மணி வேஜ் ரிமெயின் ஃபிக்ஸ்டு. என்னுடைய மணி வேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபிக்ஸ்டாக இருக்குது, அதில் நான் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இசட் ஒன் அப்படின்றது தான் என்னுடைய இரண்டாவது கோடு. அது பார்த்தீங்கன்னா வேஜ் ரேட் இன்க்ரீசஸ் வித் எம்ப்ளாய்மெண்ட். என்னுடைய வேஜ் ரேட் எப்படி இருக்குது அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டோடைய சேர்ந்து அதுவும் வளருதுங்க. வென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் ஆஃப் என்எஃப், அதாவது அந்த கோடுக்கு நேராக இருக்கதான் என்எஃப், அது ரீச் ஆன உடனே எந்த ஒரு எம்ப்ளாயாலையுமே அதுக்கு மேலே உற்பத்தி கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க. என்னுடைய ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ரீச் பண்ணுற வரைக்கும் தான் நம்ம எக்கானமியில் உற்பத்தி நடந்துட்டுருக்கோம். ஒன்ஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ரீச் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்மளால் உற்பத்தியை அதிகப்படுத்தவே முடியாது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது ஈக்விலிபிரியம் பிட்வீன் ADF அண்ட் ASF, அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன். நாம் இவ்வளோ நேரம் பார்த்தது தாங்க அதே டூ செக்டர் எக்கானமியில் நம்ம இல்லத்துறையும் நிறுவனத்துறையும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது நம்மளுடைய நிறுவனத்துறையோட ஒரு முக்கிய நடவடிக்கை என்ன அப்படின்னா கண்டிப்பாக நுகர்வு, அதாவது கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டும்தான் நம்மளுடைய ஹவுஸ்ஹோல்ட் செக்டார் செலவு பண்ணுவாங்க. அப்போ நம்மளுடைய நிறுவனத்துறை நம்மளுடைய பிஸ்னஸ் செக்டார் என்ன பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட், பொருட்களை உற்பத்தி செய்கிறதுக்கு அவங்க பண்ணக்கூடிய அந்த முதலீடு தான் அவங்களுடைய முக்கியமான நடவடிக்கையாக இருக்கும். அப்போது இந்த டயக்ராம் பாருங்கள், இரண்டு விதமான கோடு போகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ADS அண்ட் AS அது எந்த பாயிண்டில் ஈக்விலிபிரியமில் இருக்குது அப்படின்னா பாயிண்ட் இ. அப்போ அந்த பாயிண்ட் இயில் நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் NO, அந்த பாயிண்ட்டில் தான் இருக்குது. அப்போது அட் ON1 பாயிண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய அக்ரிகேட் சப்ளை வந்து N1R1ஆக இருக்குது, பட் ஆல்சோ ஏபிள் டு ப்ரொடியூஸ். ஆனால் N1R1ஆகவே இருந்தாலும் அது பார்த்தீங்க அப்படின்னா M1N1 அளவுக்கு அதனால் உற்பத்தியை பெருக்கவே முடியுங்க. ஆனால் எக்ஸ்பெக்டட் லெவல் ஆஃப் ப்ராஃபிட்னு பார்த்தா அவங்க லாபத்தை எது வரைக்கும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா M1R1 வரைக்கும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. டு அட்டைன் ப்ராஃபிட் மோர் லேபர்ஸ் ஆர் எம்ப்ளாய்ட். அப்போது எனக்கு லாபம் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், உற்பத்தியை கண்டிப்பாக பெருக்கணும். அப்போ நான் உற்பத்தியை கண்டிப்பாக பெருக்கணும்னா நான் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நிறைய வேலையாட்களை நான் பணியில் இது பண்ணணும். அப்போது அட்டில் ஐ ரீச் த பாயிண்ட் ஆஃப் ஈக்விலிபிரியம், நான் வந்து அந்த ஈக்விலிபிரியம் சமக்கோடு அடைகிற வரைக்கும் நான் என்னுடைய உற்பத்தியை வந்து நான் பெருக்கிக்கிட்டே போகணுங்க. எம்ப்ளாய்மெண்ட் பியாண்ட் ON0க்கு மேலே த அக்ரிகேட் டிமாண்ட் இருக்குது தெரியுங்களா, இஸ் பிலோ அக்ரிகேட் சப்ளை. என்னுடைய டிமாண்ட் வந்து அக்ரிகேட் சப்ளையோட மேலே இருக்குது, இதனால் என்ன ஆகுது அப்படின்னா லாஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் தாங்க இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம மூன்றாவது அத்தியாயத்தை பார்த்தோம். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம நான்காவது அத்தியாயத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி 8ஆம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685. தொலைபேசி எண் 7824501500.